சந்தியாவதான் எழுந்த மாயாவியாவது சீராட்டி வளர்த்து என் பொண்ணு மாதிரி கரை சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. ஒரு வார்த்தை கூட சொல்றத கேட்க மாட்டேங்கிறாளே, மாறவும் மாட்டேங்கிறா. அதே நேரம் அவருக்கு திரும்ப திரும்ப அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கா. அவளை எப்படிதான் கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி விடு, ரகு வரட்டும், நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். இல்லாத அவ மாற மாட்டா. அவளுக்காக யாரு பேசினாலும் அதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம நம்ம தனலட்சுமியை பார்த்து கூட மாறவே மாட்டேங்கிறா. கடைசியில என் தங்கச்சியோட ஆசைய நிறைவேற்ற முடியாம தோத்து போய் நிக்கிற. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தப்பு பண்ணது மாயா இல்ல, நீதான். நானா? நான் என்ன தப்பு பண்ண? நல்லபடியா அவளுக்கு புத்தி தானே சொன்னேன். அவளுக்கு புத்தி சொன்ன, ஆனா உன் பொண்ணுக்கு புத்தி சொன்னியா? புரியல. தங்கச்சி பொண்ண கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கற, ஆனா அதே நேரம் உன் பொண்ண கவனிக்காம விட்டுட்டியே, அது உன்னோட தப்பு தானே? தனாவா அவளையா சொல்றீங்க? அவ என்னத்த தப்பு பண்ணா? செஞ்சது எல்லாமே அவதான் ஜானகி. என்னத்த சொல்றீங்க? உன் பொண்ணு என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? எதுக்கு கிஷோர் வர சொல்லி மாயாவை அனுப்ப பாத்தீங்க? அந்த சம்பவத்தை செஞ்சது யார் தெரியுமா? நீ பெத்த பொண்ணு. நம்ம தனலட்சுமி தான் அந்த தப்ப பண்ணினா. என்னத்த இதெல்லாம்? ஆமா, தனாவே அவ வாயால இதெல்லாம் சொன்னா. அவளை காப்பாத்தினது இந்த மாயா. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஒருத்தன் வர சொன்னது அவளை இல்ல பாட்டி. என்ன ராஸ்கன் மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவனை எச்சரிக்கை பண்ணதா மாயா அங்க வந்தா. இன்னைக்கு இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டாலே மாயா. அந்த அசிங்கமும் அவமானமும் எனக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டியது. இப்ப புரியுதா தப்பு செஞ்சது யாருன்னு? மாயா அடங்காதவதான், ஆனா தப்பு பண்றவ கிடையாது. நம்ம தனாவுக்காக தப்ப அவ தலையில போட்டுக்கிட்டா. இவ்வளவு நடந்திருக்கே, யார்கிட்டயாவது அவ உண்மையை சொன்னாளா? இப்ப கூட நடந்தத மாயா என்கிட்ட சொல்லல, உன் பொண்ணு தனலட்சுமி தான் என்கிட்ட சொன்னா. தங்கமான பொண்ணு நானே தப்பா நினைச்சிட்டனே. மாயா எதுக்காக வாய திறக்கல? மாயா தப்பு பண்ணாலே தாங்காதவன் ரகு. தனலட்சுமி தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சா தாங்குவானா? அதனாலதான் மாயா கவலையே படாம பழிய தன் மேல போட்டுக்கிட்டா. ஒருவேளை உண்மைய மாயா ரகு கிட்ட சொல்லி இருந்தா
தனலட்சுமியோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசி. போயிடுமா வேற என்ன சொல்லும் செய்ய முடியும். அவ தப்பு பண்ணல, ஆனாலும் யாருக்கும் அது தெரியாது. வேற வழி இல்ல, அவ போய்தான் ஆகணும். மாயாக்கா நல்லவங்கதான் தெரியுமா, அது மத்த யாருக்கும் புரிய மாட்டேங்குதே. மாயாக்கா காலேஜ்ல சண்டை போட்டிருக்கலாம், ஆனா அது நிச்சயமா நல்ல விஷயத்துக்காக தான் சண்டை போட்டிருக்கோம் பெரியமா. பெரியப்பா கிட்ட நீங்க சொல்ல வேண்டியதானே. இந்த வீட்டுல உன்னோட சொல்லுக்கும் என்னோட சொல்லுக்கும் என்னைக்கு மதிப்பு இருந்திருக்க? எல்லாரும் என்ன மதிப்பாங்க, ஆனா என் சொல்ல யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல நானும் நீயும் தான் வாயிருந்தோ ஊமையா வாழ வேண்டியிருக்கு. மாயாக்கா இங்கே இருக்கட்டும் பெரியமா. போராடி அழுத்து போயிடுச்சுடா செல்லம். இதுக்கு மேல போராட எனக்கு சக்தியும் இல்லை. நான் எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்க ஆளும் இல்லை. இதுதான் அவளோட தலைவிதினா, அதுபடியே நடக்கட்டும். விட அண்ணி, இங்க இவ்ளோ நடந்துட்டு இருக்கு, நீங்க இன்னும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா மாமா மாறிட்டாருதான், உங்க பேச்செல்லாம் இப்ப கேக்குறாருதான், ஆனா இந்த விஷயத்துல அவர் யாரு பேச்சையுமே கேட்க மாட்டாரு. கவலையே படாதீங்க. ஏய், ரெண்டு பேரும் இப்ப வாய மூட போறீங்களா இல்லையா? அம்மா நீயும் மாறிட்டியா? ஆமாண்டி மாறிட்டேன். இப்ப என்ன அதுக்கு? ரெண்டு பேரும் வாய மூடிட்டு இருங்க, அது போதும். உன்னோட கொம்பு தெரியுது டோலி, தயவு செஞ்சு அதை மறைச்சுக்க மாடு. அவன் என்ன மாடுங்கிறான், நீ சிரிக்கிறியா? அவனை நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு, நீ வாய முடிக்கிட்டு வா. ஹே
என்னோட திங்ஸ் எல்லாம் யார் பேக் பண்ணது? அண்ணன் தான் உன்னை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிச்சு. அதான் எல்லாத்தையும் கட்டி வைக்க சொல்லிச்சு, நானும் பேக் பண்ணிட்டேன். இப்ப என்ன அதுக்கு உனக்கு? அண்ணா, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேனே. கார்ல இப்ப கிளம்புனா காலையில 8 மணிக்கு சென்னைக்கு போயிடலாம். அங்க போய் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு குளிச்சு குளிச்சு இந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சுன்னு வைங்க, 2 மணிக்கு ஃப்ளைட்டு. அது நேரம் லண்டனுக்கு போயிடுமா? அங்கிருந்து இன்னொரு ஃப்ளைட் மாறணுமா? இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும்ண்ணா. ஆ அண்ணா, டிரைவர் கூட வர சொல்லிட்டேனே, கொஞ்ச நேரத்துல வந்துருவாப்ல. தேவையில்லை, மாயா போக போறதில்ல. இங்கதான் இருக்க போறா. டேய், என்னடா சொல்ற? அவ காலேஜுக்கு போய் போராட்டம் அது இதெல்லாம் பண்ணிட்டு. அவ பண்ணது அவ காலேஜ் நிர்வாகத்துக்கு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா தர்மப்படி அவ போராடினதுதான் நியாயம். ஒரு அநியாயம் நடக்குது அந்த இடத்துல, அவ்வளோ பெரிய காலேஜ் நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா. பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்த்து அத்தனை பொண்ணுங்களும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏண்டா இந்த போராட்டம் ஸ்ட்ரைக் எல்லாம் காலேஜுக்கு போகாத பசங்க ரவுடி பசங்க பண்ற வேலை இல்லையா? இல்லம்மா, விஷயத்துல தனக்கு அநீதி நடக்குதுன்னா அதை யார் வேணா எதிர்த்து கேள்வி கேட்கலாம், தப்பு இல்ல. பாவம் பிள்ளைங்க சோறு தண்ணி இல்லாம போராடிட்டு வந்திருக்காங்க, பசியா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் வயிறார சாப்பாடு போடும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போங்கடா கண்ணுங்களா, குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க, போங்க. மயக்கா, அப்ப நீ இங்க இருந்துருவியா? ஆமாடா, இங்கதான் இருப்பேன், வேற வழி இல்லையே. மாயா, தனா போங்க குளிக்க, டவல்லாம் எடுத்து வைங்க, 10 நிமிஷத்துல நான் சுடு தண்ணி எடுத்துட்டு ரகுராம் இந்த ஊரோட பெரிய மனுஷன்தான், அத யாரும் இல்லன்னு சொல்லல. ஆனா பெரிய மனுஷன்னா என்ன வேணாலும் செய்யலாமா? பெரிய ஆளோ சின்ன ஆளோ, தப்புனா தப்புதான், இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நம்ம குடும்பத்தோட பெருமை என்ன, கௌரவம் என்ன, பாரம்பரியம் என்ன? எங்கிருந்தோ வந்த அமெரிக்க பொண்ணுக்கு மக்காலத்து வாங்க போய் இப்படி நாம பஞ்சாயத்துல வந்து தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி பண்ணிட்டியடா பாவி. இங்க பாருங்கம்மா,
பொம்பளை ஆளுங்க பஞ்சாயத்துல பேசவே கூடாது. நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், அதனால நீங்க எல்லாம் நடுவுல பேசவே கூடாது. ஆமாமா, ரகுராமுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா நாம தண்டனைன்னு சொன்னா தப்பாயிடும். அதனால அவருக்கு என்ன தண்டனைன்னு அவரே முடிவு பண்ணட்டும். அதை இந்த பஞ்சாயத்து ஏத்துக்கும். ஏன்பா ரகுராம, உனக்கு என்ன தண்டனைன்னு நீயே சொல்ல. அது எப்படி, அவரே தப்பு பண்ணிட்டு அவரே தண்டனை கொடுத்துக்குவாரா? அவர் பாட்டுக்கு மூணு தடவை கும்பிட்டு விழுந்து எந்திரிச்சா போதும்னு சொன்னா அதை ஒத்துக்குவீங்களா? இதை எப்படி ஏத்துக்கிறது? இதுதான் பஞ்சாயத்தோட லட்சணமா? இல்ல, எப்பவும் எந்த நிலைமையிலையும் நான் நியாயமா தான் இருப்பேன். தர்மத்தை ஒரு நாள் கூட மீற மாட்டேன். அவன் கிடக்குறான் விடுப்பாருக்கு, என்ன தண்டனைங்கிறத நீயே சொல்லிரு. இதே இடத்துல வேற ஒருத்தர் மேல புகார்னா நான் என்ன தண்டனை கொடுத்திருப்பேன்? அத நீங்க தான் சொல்லணும். இந்த தப்ப மத்தவங்க பண்ணா என்ன தண்டனையோ அதுதான் எனக்கும். கூப்பிடுங்க, என்னோட தலைய மொட்டை அடிக்க சொல்லுங்க. இதான் எனக்கான தண்டனை. சனி அம்மா, கனவுல வந்த மாதிரி எதுவும் அவருக்கு நடந்துடக் கூடாது. உன்னையே நம்பி இருக்கிற எனக்கு நீதான் துணை இருக்கணும்.
ஜானகி. இந்த நேரத்துல குளிச்சிட்டு துளசிய சுத்திக்கிட்டு இருக்க என்னாச்சு? நானும் அதையே தான் கேக்குறேன். நீ தூங்காம நடு ராத்திரியில ஈரத்தலையோட துளசி மாடத்தை சுத்திக்கிட்டு இருக்க என்னாச்சு ஜானகி? கெட்ட கனவு கண்டேங்க. சரியா போச்சு போ. யார பத்தின கனவு? அம்மாவை பத்தியா? பசங்களை பத்தியா? என்ன பத்தியா? படுத்துட்டு இருந்தேங்க, திடீர்னு அந்த சொப்பனை வந்துச்சு. கனவுதான், ஆனா அந்த கனவு பழிச்சிடுமோன்னு பயமா இருக்குங்க.